சாத்தான்குளத்துக்கு பொங்குன பொங்கிஸ், திமுக ஆதரவு பொங்கிஸ், ஏன் மணிகண்டனுக்கு பொங்கல, வைகோ எங்க போனார், திருமாவளவன் எங்க போனார், முத்தரசு எங்க போனார், பாலகிருஷ்ணன் எங்க போனார், அடிகிரி எங்க போனார், ஏன் ஊடகத்துல விவாதம் வரல, சிரியால நடந்தா விவாதம் பண்றீங்க, இஸ்ரேல் நடந்தா வர்றீங்க, தாலிபானுக்கு விவாதம் பண்றீங்க, உத்தரப்பிரதேசம் நடந்தா விவாதம் பண்றீங்க, இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் இன்றைக்கு மிகப்பெரிய விவாதப் பொருள் ஆக்கிக் கொண்டிருக்கிறது. மற்ற தொலைக்காட்சி நிறுவனங்கள் ஏன் மணிகண்டனை விவாதப் பொருள் ஆக்கல? இது நாங்க புதுதில்லியில கேட்டா நீங்க எங்களை அரசு சொல்லுவீங்களா? முன்னாடி முதலமைச்சர் நீங்க தானே சொல்லணும், நீங்க தானே போலீஸ் மந்திரி, நீங்க தானே பண்ண என்கொயரி பண்ணணும். ஒருத்தர் சும்மா இருக்கவனை கூட்டிட்டு போய் அடிச்சு மர்ம ஒருப்புல சாவடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவர் அண்ணாமலை வந்து உண்மை கண்டறி குழு வந்து நாயனார் நகர் தலைமையில போட்டிருக்காங்க. எப்படியாவது என்ன உண்மை என்று கண்டுபிடிச்சு நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுகிறோம். ஆனால் எங்கள் கட்சிக்கு ஆதரவாக, எங்கள் கட்சி மெம்பர் அவர்களுக்கு ஆதரவாக யாராவது பொதுலத்தில் பேசினா அவரை உன்னை குண்டாசு புரியுங்களா? அதாவது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையா இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரையா அரஸ்ட் பண்ணிட்டு வந்த திமுக அரசாங்கம் தன் அராஜக போக்கை வெளிப்படுத்தும் விதமாக நண்பர் மாரிதாசா வந்து கைது பண்ணியிருக்கிறது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏற்கனவே பாத்தீங்கன்னா கிஷோர் சாமி வந்து நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா பேசினா சில அவர் அரெஸ்ட் பண்ணி குண்டாஸ்ல போட்டாங்க. அதுக்கப்புறம் கல்யாண ராமன் அரெஸ்ட் பண்ணி அவர்களையும் குண்டாஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை முருகன் அப்படின்றவர்களுக்கே தெரியும், சாட்டை துரைமுருகன் வந்து மு க ஸ்டாலின் அவர்களை வந்து கேலியா பேசினாருன்னு சொல்லி அவரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கரண்டா என்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது, திமுக எப்படி ஒரு அராஜக போக்கை கை கொடுத்து கொடுக்கிறது, திமுகவுக்கும் திமுக சாதகமாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்களும் தமிழ் பத்திரிகைகளும் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறத வெட்ட வெளிச்சமாக பொது வழியில் பேசிட்டு வந்த நண்பர் மாரிதாசை திமுக வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறது கண்டிக்கத்தக்கது, வன்மையை கண்டிக்கிறவங்க. கருத்து சுதந்திரம் தமிழ்நாட்டில் எங்கு போய் தூங்கி கொண்டிருக்கிறது? இன்னைக்கு திமுக உடைய ஆதரவாளர்கள் பேசாத பேச்சா திரு மாரிதாஸ் பேசியிருக்காரு, என்ன வந்து வன்மையா பேசியிருக்காரா, ஆபாசமா பேசியிருக்காரா, என்ன உண்மை நிலையை அதை வந்து வெளிக்கிட்டு கொண்டு வருவது ஒரு பத்திரிகையாளரோட கடமை, ஒரு ஊடகவியான கடமை. அந்த உண்மையை பொது பொதுத்தளத்துல சொல்றாங்க. இதுல என்ன வலிக்குது திமுகவுக்கு? இன்றைக்கு வந்து ஆர் எஸ் பாரதி அவர்கள் வந்து தலித் மக்களை பார்த்து கேவலமாக வந்து ஒரு நீதிபதிகள்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து நீ நியமனம் பண்றதுக்கு திமுக போட்ட பிச்சைன்னு சொன்னாரு. தயாநிதி மாறன் நாங்களும் தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொன்னாரு. இன்னும் சொல்லிட்டே கொண்டு சொல்லி கொண்டு போனா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு ஆபாசமும் அனாரியமும் தமிழ் தளத்துல பொதுதளத்துல வந்து பேசியிருக்காங்க. அவர்களெல்லாம் கைது பண்ணாமல் அவங்களுக்கெல்லாம் உண்டான எல்லா சுதந்திரம் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லி அவங்க கடந்து போயிட்டு மாரிதாஸ் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக சொல்வதற்காக அரெஸ்ட் பண்றன்றது எந்த விதத்துல நியாயம்? அதாவது நாங்கள் கேட்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன, சாத்தான்குளம் பிரச்சனை நடந்தது, சாத்தான்குளம் பிரச்சனை நடக்கிறப்ப ஏடிஎம்கே ஆட்சி நடக்கிறப்ப கொரோனா வந்து பீக்காக இருக்கு, அந்த டைமில் குறிப்பிட்ட டைமில் கடையை முடலன்னு சொல்லி இரண்டு பேர் அந்த பெனிக்ஸையும் இரண்டு அப்பா மகன் இரண்டு பேரையும் கூட்டிகிட்டு போய் காவல்துறை அடிச்சே கொன்னாங்க அப்படின்றது மிகப்பெரிய லெவலாக பேசப்பட்டு இன்றைக்கு சில பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு, சில பேர் நீதிமன்ற காவலில் இருக்காங்க, ஒருத்தன் செத்தும் போட்டான். அன்றைக்கு அந்த விஷயத்தை இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவும் திமுக அடிமை ஊடகங்களும் உதாகரமாக்கி நாலு நாட்கள் பேசும் பொருளாக்கி அன்றைக்கு தூத்துக்குடி எம்பிஆர் திரு கனிமொழி அவர்கள் இருக்கிற வேலையெல்லாம் விட்டு இங்கே தனிக்கார் பிடிச்சிட்டு போய் உடனே வந்து உதயத்தகை கொடுத்துறாங்க. உடனே உதயநிதி ஸ்டாலின் வந்து இங்கே கொரோனா பீரியடாக இருக்கு, பாஸ் வாங்கி தான் போகணும்னா எந்த பாஸும் வாங்க மாட்டேன், நாங்கள் அராஜகமாக தான் போகணும், அப்பயும் அராஜகமாக போயிட்டு உடனடியாக அந்த இடத்துல போயிட்டு அவர்கள் நிதி உதவி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பெரிய படம் காட்டிய திமுக இன்றைக்கு ஒரு உயிர் மணிகண்டன்ற உயிர் ஒரு இந்து உயிர் போயிருக்கிறதே, இதற்கேன் வாய் மூடி மௌனமாக இருக்குன்றத ஒரு பொதுதளத்தில் கேட்குறாரு. இதில் என்ன தவறு இருக்கு? நானாக தான் கேட்குறேன். இன்றைக்கு அன்றைக்கு சாத்தான்குள பிரச்சனைகளை இதேமே போலீஸ் அடிச்சு கொண்டதுக்கெல்லாம் பொங்குனிங்களே பொங்கிஸ், பொங்குனிங்களே தமிழ் திமுக ஊடகங்களும் திமுக அடிமை ஊடகங்களும் திமுக பத்திரிகையும் திமுக அடிமை திமுக பத்திரிகைகளும் பொங்குனிங்களே, ஏன் மணிகண்டனுக்கு நீங்க பொங்கல, ஏன் பொங்க மாட்டேன்றீங்க? இது கேள்வி கேட்டா எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்களா? நீங்க ஏங்க பொங்க மாட்டேன்றீங்க? அப்படின்னா உயிர் ஒரு ஒரு சிறுபான்மை உயிர்னா ஒரு வேல்யூ, ஒரு இந்து உயிர்னா ஒரு வேல்யூவாங்க, இதுதாங்க அவர் கேட்கிறாரு. இதுல என்ன தவறு இருக்கு? அதுக்காக அரெஸ்ட் பண்ணுவீங்களா? என்ன கருத்து சுதந்திரம் இல்லையா? நாடு ஜனநாயக நாடு தான் இருக்கு. ஜனநாயக நாட்டில் எல்லாரும் தனக்கு பிடித்தமான கருத்துக்களை, தன் மனதுக்கு சரி என்ற கருத்துக்களை வெளி பொதுத்தளத்தில் சொல்வதற்கு அடிப்படை தார்மீக உரிமை அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுங்க. மாரிதாஸ் அவர்கள் பேச்சு ஏதாவது ஆபாசமாக இருக்கா, அநாகரிகமாக இருக்கா, எதனா இருக்கா, எதனா ஒரு இடத்துல இருக்கிறதா? எந்த இடத்துலையும் ஆபாசமும் அநாகரிகமும் இல்லை. ஆனால் நீங்கள் வேண்டும் என்றே இவ்வளவு நாள் விட்டு வச்சுட்டு அடுத்து வந்து திமுக சேர்ந்தவர்கள் என்ன பண்றாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக யார் யார் பேசுறார்களோ அவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி தூக்கி தூக்கி உள்ள போடுறாங்க.
கிஷோர் கே சாமியத்துக்கு நீங்க உள்ள போட்டீங்க, உள்ள போட்டுட்டு அவருக்கான குற்றத்தை வந்து நிர்மணம் பண்ண முடியல, உடனே ரெக்கமெண்ட் பண்ணி குண்டாஸ் மாத்தி நீ குண்டாஸ்ல போய் நான் பைல் ஆக்ட்ல உள்ள போட்டுக்கீங்க. கல்யாண ராமன் அபிதாந்திக்கு உள்ள போட்டீங்க, அவருக்கு வந்து ஜாமீன் கிடைக்க போதுன்னு ஒரு கரெக்டான ஒரு சில செஷன் கோர்ட்ல வரப்ப உடனே வந்து கலெக்டர் ரெக்கமெண்ட் பண்றாரு, கமிஷனர் ரெக்கமெண்ட் பண்றாரு, அவர் குண்டாஸ் போகணும்னு சொல்லி. ஏன்னா அவருடைய குற்றத்தை நீதிபதியிடம் நிரூபிக்க அவங்களால முடியல, அவருடைய குற்றத்தை நீதிபதிகளிடம் அவர்களிடம் சொல்லி அவர் தண்டனை பெற்று தர முடியல, அவருடைய சார்ஜ் ஷீட் சரியில்லைன்னு பயந்து குண்டாஸ் ரெக்கமெண்ட் பண்ணி குண்டாஸ் போட்டு அவங்களுக்கு உள்ள போடுறீங்க. இதுல இருந்தே தெரிகிறது போலீஸ் வந்து என்ன மாதிரி வந்து எஃப்ஐஆர் எழுதுறாங்க. கோர்ட்டுக்கு தேவையான பொருள் சாட்சியங்களோ கோர்ட்டுக்கு தேவையான மற்ற விஷயங்களோ கொடுப்பதற்கு போலீஸால் முடியல, ஆட்டோமேட்டிக்கா ஜாமீன் வாங்கிட்டு அங்க வெளியே வந்துடுறாங்கன்னு பயந்து குண்டாசு குண்டாசு போட்டு உள்ள போடுறாங்க. இப்ப மாரிதாஸ் விஷயத்துலயும் அதான் நடக்கும். நான் சொல்றேன் பாருங்க, இப்ப 15 நாள் 2 வழக்குகள் போட்டு 15 நாள் நீதிமன்ற காவல் வாங்கி உள்ள வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவர் கருத்து சுபத்திரம் சொல்லி அவருடைய வழக்கறிஞர் வாதாடு இருப்ப இவங்க உடனே பழைய கேஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வச்சு இவங்க வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுறாங்க, திமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்க, மக்கள் மனதில் வந்து நஞ்சை விளக்குறாங்க, மத கலவரத்தை தூண்டுறாங்கன்னு ஒரு படத்தை காட்டி உடனே குண்டாசு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் மாரிதாஸ் நடக்க போகுது. அப்ப தன்னிடம் அதிகாரம் இருக்கிறதுன்ற ஒரே காரணத்துக்காக திமுக இதுமாரி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பேசுறவங்க எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அராஜக போக்கை எங்க போய் சொல்றது? உங்ககிட்ட இப்போ வந்து போலீஸ் மந்திரியா நீங்க இருக்கிறீங்க, திரு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர் இருக்காரு, மணிகண்டன் இறப்புக்கு நீங்க இரங்கல் தெரிவிக்கல, மணிகண்டன் இறப்புக்கு நீங்க ஒரு குழு அமைக்கல, மணிகண்டன் இறப்புக்கு நீங்க நஷ்டம் எடுத்துரல, ஏன் இவ்வளவும் தரல தரலன்னு கேள்வியே பொதுதளத்துல எங்களை வேற ஆள் எழுப்போம். அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக கடமை உங்களுக்கு இருக்கிறதா தான். நீங்க தானே முன்னாடி முதலமைச்சர், நீங்க தானே சொல்லணும், நீங்க தானே போலீஸ் மந்திரி, நீங்க தானே அதுக்குண்டா என்கொயரி பண்ணணும். ஒருத்தர் சும்மா இருக்கவனை கூட்டிட்டு போய் அடிச்சு மர்ம உறுப்புல சாவடிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவர் அண்ணாமலை வந்து உண்மை கண்டறிய குழு வந்து நாயனா நகர் அவர் தலைமையில போட்டிருக்காங்க. எப்படியாவது என்ன உண்மைன்றது கண்டுபிடிச்சு நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுகிறோம், ஆனால் எங்கள் கட்சிக்கு ஆதரவாக எங்கள் கட்சி மெம்பர் ஆளுக்கு ஆதரவாக யாராவது பொதுலத்தில் பேசினா அவளை உன்னை உண்டாசு கூடுங்களா? இன்னைக்கு வந்து கிஷோர் சாமிக்கு அப்புறம் கல்யாண ராமனுக்கு அப்புறம் இன்றைக்கு மாரிதாஸ், நாளைக்கு யாரு? அப்ப வந்து உங்களுடைய நீங்க என்ன சொல்ல வரீங்க? பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பொதுதளத்துல பேச நாங்க வந்து அரஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றீங்களா? காவல்துறை வந்து உங்களுக்கு கைது பண்ணுவோம், நாங்க உள்ளத்தையும் குண்டாசு போடுவோம், அதுதான் நீங்க பேச மாட்டேன்னு சொல்றீங்க? இந்த நாட்டில் ஜனநாயகம் எங்க இருக்கிறது? கருத்து சுதந்திரம் எங்க இருக்கிறது? உங்களிடம் வந்து ஆட்சியை கொடுத்து நீங்க தமிழ்நாட்டை நல்வழிப்படுத்தினிருந்தாங்க, உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களுக்கு கொண்டு வந்தோம், எங்களை மாதிரி அரஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேர்ந்தெடுக்கலங்க. நீங்க பண்ணுகிற அராஜகங்களை பொதுதளத்துல சொல்லுவோம், இது எங்களுடைய எங்களுடைய கடமைங்க. அது சொல்லப்படாதுன்னு சொல்றதுக்கு நீங்கள் யார்? அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்க கூட இருக்க கம்யூனிஸ்ட் மாதிரியும், உங்க கூட இருக்க திருமாவளவன் போன்ற விடுதலை சிறுத்தைகள் ஆற்றல் மாதிரியும், உங்க கூட இருக்க காங்கிரஸ் மாதிரி ஜிஞ்சா அடிக்குமா? ஜிஞ்சா அடிக்கிறதா எங்க வேலையா? ஜிஞ்சா அடிக்கிறது எங்க வேலையா? ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுறோம். நீங்கள் என்னென்ன தவறு செய்து சுட்டி காட்டுறது கடமை இருக்குங்க. எங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்கள் யாருங்க? உங்களுக்கு யாரும் அந்த அதிகாரம் கொடுத்தது? நாங்கள் கேட்கிற கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் கரான கரெக்டான பதில் உங்களால சொல்ல முடியுதா? ஏன் வந்து சாத்தான்குளத்துக்கு பொங்கின பொங்கிஸ், திமுகவுடைய ஆதரவு பொங்கிஸ், ஏன் மணிகண்டனுக்கு பொங்கல, வைகோ எங்க போனார், திருமாவளவன் எங்க போனார், முத்தரசு எங்க போனார், பாலகிருஷ்ணன் எங்க போனார், அழகிரி எங்க போனார், இதெல்லாம் எங்க போனாங்க, வேலுமுருகன் எங்க போனார், இவங்களாம் எங்க பண்ணீங்க? அன்னைக்கு கூட்டம் கூட்டமா பூமி அடிச்சுங்க போய் சாத்தான்குளத்துல போய் உட்காந்துட்டு ஆஹா சட்டமன்றத்துக்கு போய்விட்டது, அது போய்விட்டது, இது போய்விட்டதுன்னு சொல்லி இப்படியே மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை நீங்க உருவாக்கி எல்லா ஊடகங்களும் பேசும் பொருளாக இருக்கிறீங்க. திமுக சேர்ந்த திமுக அடிமை ஊடகங்களும் திமுக எந்தெந்த ஊடகம் வைத்திருக்காரோ அவர்கள்லாம் எம்பி சீட்டை கொடுத்து அவர்களையும் திமுக அடிமை ஊடகம் மாத்தி இன்றைக்கு ஒரு பெட்டி செய்தியாக கூட மணிகண்டனுடைய விஷயம் ஏன் பரல பேப்பர்ல? ஏன் ஊடகத்துல விவாதம் வரல? சிரியால நடந்தா விவாதம் பண்றீங்க, இஸ்ரேல் நடந்தா வர்றீங்க, தாலிபானுக்கு விவாதம் பண்றீங்க, உத்தரப்பிரதேசம் நடந்தா விவாதம் பண்றீங்க, இந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் இன்றைக்கு மிகப்பெரிய விவாத பொருள் ஆக்கிக் கொண்டிருக்கிறதே மற்ற தொலைக்காட்சி நிறுவனங்கள். ஏன் மணிகண்டனை விவாத பொருள் ஆக்கல? இதை நாங்க பொதுத்துல கேட்டா நீங்க எங்களை அரசு சொல்லுவீங்களா? நீங்க எத்தனை பேர் வேணாலும் அரசு பண்ணுங்க, யாருக்கும் எந்த கவலையும் பண்ண மாட்டோம். நீதிமன்றம் செல்வோம், கண்டிப்பாக நீதியை நிலைநாட்டுவோம். மாரிதாஸ் அவர்களை இம்மிடியேட்டா நீங்க விடுதலை பண்ணணும். மாரிதாஸ் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பேசுகிற திராவிடன்ஸ் திராவிட கும்பலுக்கு எதிராக பேசுகிற யாரை நீங்க அரெஸ்ட் பண்ணாலும் அவர்களை இம்மிடியேட்டா ரிலீஸ் பண்ணணும். கல்யாணராமன், கிஷோர் கசாமி, மாரிதாஸ் இந்த மாதிரி போன்ற வரிசைகளை பல பேர் வந்து திமுக தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும். நீங்கள் எவ்வளவு பேரை நீங்க எந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணாலும் திமுகவுக்கு எதிரான குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கும்.